வணக்கம். இது வரைக்கும் சித்தி புத்தி திருக்கல்யாணத்தில் கணேசர் அவரோட பிறப்பு, அப்புறம் கணேச புராணத்துலேருந்து சின்ன சின்ன கதைகள், அவரோட பெரிய பக்தர்களை பற்றி இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரோட திருக்கல்யாணத்தை பற்றி. பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நிறையா பேர் வந்து அவரை ஒரு பிரம்மச்சாரியாக பார்க்குறோம். வடநாட்டில் வந்து முருகன் அண்ணனாகவும் பிள்ளையார தம்பியாகவும் பார்க்குறான், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பிள்ளையாரை வழிபடுறவங்க அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் கானாபத்தியம். பிள்ளையார் உபாசனை பண்ணுறவங்க 16 வகை பிள்ளையார்கள் உண்டு. நம்ம திருவாரூர்லேயே அதில் 4-5 கணபதி இருக்காங்க. முத்துசுவாமி தீட்சிதர் அந்த 16 பேர் மேலேயும் பாடல்கள் பண்ணியிருக்காரு. சோடச கணபதி அதுக்கு பேர். இந்த பிள்ளையாரோட திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுத்து, நம்மளுக்கு மட்டும் ஆகலைனா அது வந்து ஒரு அந்த ஆள் வந்து ஒரு கொஞ்சம் இரிட்டேட்டடாகவே இருப்பாங்க. எப்போவுமே நம்மளை மட்டும் இல்லை, பிள்ளையாருக்கும் இதுதான். இந்த பழக்கதையே வந்து அதனால்தான் நடந்தது. யார் வந்து முதல்ல உலகத்தை சுற்றி வந்து அந்த கனியை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் அப்படின்றது தான் பேச்சே. முருகன் வந்து அவங்க அம்மா வாக்கு தவறாத பிள்ளை, உலகத்தை சுற்றி வந்தார். பிள்ளையார் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியான, அம்மாவை அவ்வளோ நேசிக்கிற பிள்ளை, அம்மா அப்பாவை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டு பேருமே தவறில்லை, ரெண்டு பேர் பண்ணதும் சரிதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியும் நினைக்கலாம் இந்த மாதிரி நினைக்கலான்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த பிள்ளையார் என்ன பண்ணிட்டு இருந்தார், யாரையுமே கல்யாணம் பண்ணி கூடாமல் கல்யாணத்தை ஏதாவது தடை பண்ணிகிட்டே இருந்தார். பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம், தேவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ பிரம்மதேவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு ஆலோசனை வந்தது. அவரோட சக்திகளை வந்து அவரோட ரெண்டு மானசீகமான பெண்களாக ஆக்கி சித்தி புத்தி அப்படின்ற ஆர் சித்தி ரித்தி அப்படின்னு பேர் இருக்குது. அந்த ரெண்டு பெண்களை வந்து பிள்ளையாருக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி எப்போ ஒருத்தர் கல்யாணம் நடக்கிறது, ஒரு தேவர்களுக்கு ஏதோ திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்தி புத்தி வந்து பிள்ளையாரை வந்து அப்போ சொல்லி கொடுத்து கரெக்டாக அவர் அந்த இடத்துக்கு போய் அதை தடை பண்ணாமல் பார்த்துக்குறாங்க. பிள்ளையாருக்கு இன்னும் ஜாஸ்தி கோவம் வருது. இதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே என்னடா இது, நம்மளை வச்சே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஜாஸ்தி கோவம் வருது. அப்போது பிரம்மா என்ன சொல்கிறாரு, இந்த சித்தி புத்தியே நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். ஸோ ஒரு நல்ல நாளாக ஒரு முகூர்த்தத்தில் பிள்ளையார் வந்து சித்தியும் புத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐதீகம். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, சுபம் லாபம். இன்னும் வடநாட்டில் சந்தோஷிமா அப்படின்னு ஒரு பெரிய அம்பாள் இருக்காங்க, அவங்க உபாசனை பண்ணுவாங்க. அந்த சந்தோஷிமா வந்து பிள்ளையாரோட பொண்ணாக பார்க்குறாங்க, அப்படியும் ஒரு தியரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சித்தி புத்தி அப்படின்றது வந்து இப்போ சிவனோட பார்வதி வந்து சக்தி, சிவனோட சக்தி தான் அவரோட மனைவியாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதையும் பார்க்கணும். சித்தி புத்தி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் நம்மளோட கணேசர். அவரோட இருக்கிற ஒரு அவரோட மனைவிகளாகவும் அவங்கள பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நெக்ஸ்ட் என்ன வரும், அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், சுபமாக இருக்கும், லாபமும் கிடைக்கும். அதனால தான் சுபமும் லாபமும் அவர் பசங்களாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு தாத்பரியம் இதுதான். ஆனால் நிஜமாக பார்த்தா பிள்ளையாரோட திருக்கல்யாணம் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தியும் புத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த இடத்துல நான் ஒரு அழகான பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் சார் பாடினது, அதை நான் பாடுறேன். ஏன்னா பிள்ளையாரை துதிச்சு ரொம்ப பெரிய ஆளானவரில் அவர் ஒருத்தர். அவரோட முதல் டேப் வந்து விநாயகர் அகவல். இது வந்து சிவசிதம்பரம் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சீர்காழியாக்கு வந்து இவ்வளோ பேரும் புகழும் கிடச்சிது. ஸோ இப்போ நம்மளோட வாழ்ந்து மறைந்த ஒருத்தரோட வாழ்க்கையில் பிள்ளையார் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பிள்ளையார் உற்சவத்திலையாவது, ஒரு பிள்ளையார் கோயிலையாவது சீர்காழியாக குரல் கேட்கலாம், அந்த கோயில் வந்து பிள்ளையார் கோயிலாகவே இருக்க முடியாது. அவ்வளோ பிள்ளையார் பாடல்கள் பாடியிருக்காரு. அதுலேருந்து ஒரு பாட்டு நான் முயற்சி பண்ணி இன்றைக்கி பாடுறேன். ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அவள் அணை முகத்தான்
அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான் அவள் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் தம்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான் உடல் ஆனை முகத்தான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் தம்மை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான் உடல் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகலாம் அவன் வயிற்று நிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகலாம் அவன் வயிற்று நிலே அடக்கம் காணல் நீர் வாழ்க்கை கடல் அதனை கடக்கும் தோணியாய் வந்தே துதிக்கையால் அணைக்கும் காணல் நீர் வாழ்க்கை கடல் அதனை கடக்கும் தோணியாய் வந்தே தூதி கையால் அணைக்கும் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான் உடல் ஆனை முகத்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டில் குடியிருப்பார் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டில் குடியிருப்பான் வீதிதோறும் என்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளியெடுத்த பிடி மண்ணில் அவன் இருப்பான் ஐங்கரத்தான் அவள்தான் அனைத்துக்கும் முன் இருப்பான் அனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தானர் ஆறு முகத்தான் உடல் அவதரித்தான் உடல் அனை முகத்தான் இந்த ஆனை முகத்தானோட கதை இதை சுருக்கமாக இந்த பாடலில் சீர்காழியா பாடியிருக்காரு அதை நான் திருப்பி பாடி காட்ட முயற்சி செஞ்சேன் இந்த மாதிரி பிள்ளையாரை பற்றி நம்ம கேட்கறது அவரோட கதைகளை தெரிஞ்சுக்கிறது அதுவே நம்மளுக்கு சுபத்தையும் லாபத்தையும் தரும் சந்தோஷத்தை தரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளால் தான் நம்ம முன்னோர்களுக்கு நடந்திருக்கு கதைனால் இது எதுவும் சும்மா கற்பனையில் எழுந்ததில்லை அந்த நடந்ததை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வழி இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம பிறந்து வாழணுன்றதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும் இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து சங்க காலத்துலேருந்து எல்லாமே இருக்குது பாக்கி எந்த ஊர்லேயும் கிடையாது எந்த நாட்டிலையும் கிடையாது ஸோ இந்த பிள்ளையார் திருக்கல்யாணத்தை நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னேனோ அவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்களும் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்